हेलो फ्रेंड्स, वेलकम टू निशा रेसिपी तमिल। इनकी नम्बर चैनल गोधुम अलवा रेसिपी एपी पाकल रोमे सुलभल ना टेस्ट से पाती कंपा नहीं कड़े इनमें अलवा वांगी अंदर टेस्टा सिंपला एप्ली पाकल वांग और कप गोधर अल्व गोधुम और पात्र இதை வந்து நான் நைட்டு எடுத்துருக்கேன் மார்னிங் செய்கிறதுக்காக. ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும் மாவு. அதில் ஒரு 3-4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த தண்ணியெல்லாம் நம்ம ஊற வச்சு வடித்து எடுத்துருவோம், அதுக்காக கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே, மினிமம் 8 மணி நேரம் இருக்கணும், அதிகமாக ரொம்பவும் ஊற வச்சிடக்கூடாது. ஒரு 10 மணி நேரம் அது வரைக்கும் ஊற வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு நம்ம கலக்கிட்டு வச்சிடலாம். நான் வந்து நார்மலாக கடையில் விற்கிற கோதுமை மாவு, ஆசீர்வாத் கோதுமை மாவு இருக்கும்ல, அது தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மேலே வந்து தண்ணி வந்து மேலே நிற்கும், மாவு வந்து அடியில் உறைஞ்சிரும். மேலே உள்ள தண்ணியை வந்து ஆடாமல் நம்ம வடித்து எடுத்துடணும். அடியில் உள்ள அந்த கோதுமை பால் மாதிரி வெள்ளையாக இருக்கும், அதை மட்டும் நம்ம அடியில் தங்க வச்சிடணும். இப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் பாகு ரெடி பண்ணணும். அரைக்கப் அளவு சுகரும் கால் கப் அளவு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கலர் சேஞ்ச் ஆகணும், லைட்டாக ப்ரௌன் கலர் ஸ்டார்ட் ஆகணும், அந்த வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுடலாம். அதாவது ரொம்ப அதிகமாக கலர் கருகிட்டால் அல்வாவே ஸ்மெல்லு நல்லாயிருக்காது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம நெக்ஸ்ட்டு மீதி 1/2 கப் அளவு சுகரும் 1 கப் தண்ணியும் இதுக்கு சேர்க்கணும். மொத்தமாக இதுக்கு 2 கப் சுகரு, 1/2 கப் ஃபஸ்ட்டு இந்த கேரமலுக்கு சேர்த்தாச்சு, மீதி 1/2 கப் சுகரும் 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாகு பக்குவத்துக்கு கொதிக்க விடணும். அதாவது கம்பி பக்குவம்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ கையில் தொட்டு பார்த்திங்கன்னா கம்பி பக்குவம் வரும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோதுமை மாவு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து 2 கப் அளவு எனக்கு வந்துச்சு. அந்த தண்ணியோடு சேர்த்திங்கன்னா ஸ்மெல்லு நல்லா இருக்காது, அதனால தான் தண்ணியை வந்து நம்ம வடிச்சிடணும். 2 கப் பாலையும் சேர்த்துட்டு பாகோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கை விட்டு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது திக்காக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆகும், அதனால் பொறுமையாக நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஓரளவு பாதி திக்காயிருச்சு. இதுக்கு 1 கப் அளவு நெய் வந்து அதிகமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு மினிமம் 1/2 கப்பாவது ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு திக்காயிருச்சு. நீங்கள் முந்திரிலாம் வச்சுருந்தீங்கன்னா நெய்யில் வறுத்து அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்பூனாக நான் நெய் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். நெய் வந்து அல்வா நல்லா உள்ளே இழுத்துரும், அதனால் ட்ரை ஆகிட்டே இருக்கும். திரும்பி திரும்பி நம்ம ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெய்யோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அல்வாவுக்கு. ஒருவேளை நெய் உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சம் ரீஃபண்ட் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அல்வா ஸ்மெல்லு வந்து புளிச்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்டில் செய்கிறதுக்காக, டேஸ்ட்டுக்காக நான் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்துக்கு ஒரு 40 நிமிஷம் ஆகும் இந்த அல்வா ரெடியாக. ஆனால் கடையில் நம்ம வாங்குறத விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம திக்கம் வேணும்னா இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலலாம் வாங்குவோம் பார்த்திங்களா, திருநெல்வேலி அல்வா, அந்த டேஸ்ட்டுக்கே இருக்கும் இது. நெய் ஒவ்வொரு ஸ்பூனாக ஊற்றி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. அல்வா வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வச்சு சாப்பிட்றதா இருந்தால் லைட்டாக லெமன் வந்து ஒரு ஸ்பூன் அளவு புழிஞ்சிக்கிட்டிங்கன்னா மேலே வந்து அந்த சுகர் வந்து படியாமல் இருக்கும், அந்த பாகு வந்து காயாமல் இருக்கும். சூடாக உடனே சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிட்லாம். நம்ம வச்சும் இது கடையில் வாங்குற மாதிரியே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இந்த கோதுமை அல்வா சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு.
நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.